ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்டே சேனல்ல இருந்து கதை சொல்லி பேசுகிறேன். பக்கம் பக்கமாக அறிவுரை சொல்லி விளங்க வைக்க முடியாத பல பெரிய விஷயங்களை சில குட்டி கதை மூலமாக சுலபமாக புரிய வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி கதையை தான் அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள கேட்கலாம். வாங்க. கிருஷ்ணன்றவர் 10 வருஷமாக மரம் வெட்டுறவராக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வர்றாரு. 10 வருஷமாக வேலை பார்த்தாலும் அவருக்கு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் எதுவுமே கம்பெனி கொடுக்கல. ஆனால் கிருஷ்ணன் அதை பற்றி பெருசாக அலட்டிக்கல. அவர் பாட்டு ஒரு வேலை பார்ப்பா, சம்பளம் வாங்கி போய்கிட்டே இருப்பார். இந்த சமயத்தில் தான் முனியன் அப்படின்றவரும் அந்த கம்பெனியில் சேர்ந்தார் மரவெட்டியா. அவர் வந்து ஒரே வருஷத்துக்கெல்லாம் அவருக்கு பெரிய அளவில் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க, ரொம்ப பாராட்ட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணனுக்கு சரியான கோபம். ஏண்டா, 10 வருஷமாக நான் இருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்க மாட்டீங்க, புதுசாக வந்தான்னு அவனை ரொம்ப பாராட்டுறீங்க, அவனுக்கு இன்க்ரிமெண்ட் வேறு கொடுத்துருக்கீங்களேன்ட்டு அவர் மேனேஜர்கிட்ட போய் கேட்டாராம். அதுக்கு அந்த மேனேஜர் ரொம்ப பொறுமையாக, நிதானமாக, இந்த பாரு, இது ப்ரொடக்ஷன் கம்பெனி, இங்கே யார் அதிகமாக வேலை செஞ்சு நிறைய பொருள் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் காசு அதிகமாக கொடுப்பாங்க. அவர் ஒன்றை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக மரம் வெட்டுறாரு. ஆனால் நீ இதுவரையிலே அந்த மாதிரி வெட்டினது இல்லை, நீயும் அதிகமாக மரம் வெட்டுப்பா, உனக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாராம். உடனே கிருஷ்ணனும், ஓ இதுதான் விஷயமா, ஓகே ஓகே, நானும் இனிமேல் நிறைய மரம் வெட்டி எடுத்துகிட்டு வர பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேக வேகமாக நிறைய மரம் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணாராம். ஆனால் அவரால் தினமும் வெட்டுறதை விட மிஞ்சி போனால் ஒரு 2 இல்லை 3 மரம் தான் அதிகமாக வெட்ட முடிஞ்சுதான். முயற்சி செய்து சோர்வடைஞ்ச கிருஷ்ணன் திரும்ப மேனேஜர்கிட்ட வந்து, ஐயா, நான் எவ்வளோ முயற்சி செய்தாலும் முனியனை விட அதிகமாக மரம் வெட்டவே முடியல, என்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மேனேஜர், இந்த பாரு, உனக்கும் எனக்கும் தெரியாத ஏதோ ஒரு சீக்ரெட்டு முனியன்கிட்ட இருக்குது, நீ அவர்கிட்ட போய் அதை கேட்டுக்க, அப்போ நீ அவர் மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு சொன்னார். உடனே கிருஷ்ணனும் முனியன்கிட்ட போயிட்டு, முனியா, நீ எப்படிப்பா இந்த அளவுக்கு பணம் மரவெட்டி பணம் நிறைய சம்பாதிக்கிற, அந்த சீக்ரெட் எனக்கு சொல்லி கொடுக்கக்கூடாதா, நானும் செய்வேனே அப்படின்னு கேட்டாரான். அதை கேட்ட முனியன் சிரிச்சுக்கிட்டே, சரி, நான் வந்து ஒரு நாளைக்கு 1-8 ஹவர் தான் மரம் வெட்டுவேன், ஆனால் 1 மணி நேரம் இடைவெளியில் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த ரெஸ்ட் எடுக்கும்பொழுது என் கோடாரியை நல்லா கூர்த்திட்டுவேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட கிருஷ்ணனுக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துதான், அடடா, நம்ம கோடாரியை நம்ம எப்போ கடைசியாக கூர்த்திட்டோம்? நண்பர்களே, நாமளும் நம்ம புத்தின்ற கோடாரியை கடைசியாக எப்போ கூர்த்திட்டோம்? டெய்லர், மெக்கானிக், என்ஜினியர், டாக்டர், இந்த மாதிரி எந்த துறையில் நம்ம வேலை செய்தாலும் காலத்தோட வளர்ச்சிக்கேற்ற மாதிரி நம்மளை நாமளை புத்தியை கூர்த்திட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம், முன்னேறவும் செய்யலாம். இன்னொரு ஒரு அர்த்தமுள்ள கதையோட இந்த கதை சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.